ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறது முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ஒரு அப்ளிகேஷன் பற்றி. இந்த அப்ளிகேஷன் மூலம் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, எங்கள் மொபைலில் காணப்பட்ட அப்ளிகேஷன்களுக்கு ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி எங்களுடைய டிவைஸ்க்கும் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை எங்களால் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்க முடியும். இது ஒரு ஜஸ்ட் 5 MB தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஐயோபிட் ஆப்லாக். இப்போ அந்த அப்ளிகேஷன் நாங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கோம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஐயோபிட் ஆப்லாக் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் இந்த அப்ளிகேஷனை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன் மூலம் எங்களோட டிவைஸ்க்கும் ஒரு லுக் கொண்டு செட் பண்ணி வைக்க முடியும். பட் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மொபைலுக்கு ஒரு லுக் கொண்டு செட் பண்ணி வச்சுருப்போம், ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பொதுவாக தேவைப்படாது. அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனை இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு லுக் கொண்டு செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா இந்த லொக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்புக்கு லொக் கொண்டு போட்டிருக்கேன். இதில் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லொக்கையும் எட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்களுக்கு எங்களுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணக்கூடிய லொக்கையும் எங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டொப்பில் ட்ரியரோ இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேக் லொக் கொண்டு இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலம் ஃபேக் லொக் கொண்டே செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாக பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைலில் காணப்பட்ட அப்ளிகேஷன்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலம் நாங்கள் ஒரு லொக் கொண்டு எனேபிள் பண்ணியிருந்தால் எங்களால் இந்த ஃபேக் லொக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லொக் எனேபிள் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் அந்த டைமில் ஃபேக் லொக் கொண்டு ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் தந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்ளிகேஷன் ஸ்டாப் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும், அல்லது கோல் கவர் மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில ஆப்ஷன்கள் இந்த இடத்துல தந்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ஃபேக் லொக்கில் ஒரு ஃபேக் லொக்கை உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஃபேக் லொக் உங்களுக்கு தேவைப்பட்டால் டொப்பில் இருக்க இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிக்க வேணும். அடுத்த பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லொக், அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லொக். இதையும் எங்களால் இந்த இடத்துல எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்த பார்த்தீங்கன்னா டிலே லொக். இந்த டிலே லொக் மூலம் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் லொக் எனேபிள் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷனுடைய லொக்கை அன்லாக் பண்ணினா திரும்ப அந்த அப்ளிகேஷன் எப்படி லொக் ஆகணும், அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ டிலே ஆகி லொக் ஆகணும், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கல் ஸ்க்ரீன் தீம் ஒன்று செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சென்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த அப்ளிகேஷனுடைய ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி நாங்கள் ஐக்கானை சேஞ்ச் பண்ணால் யாராலையும் இந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டர் சேவர்னு இருக்குது. அடுத்த ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிடுவோம், ஸோ அப்படி நடக்காமல் இருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷனை அன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை 3 தடவைக்கு அதிகமாக அன்லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா மூலம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்த லொக் டேப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்த பட்டன் விசிபலை எங்களால் ஆஃப் பண்ணி வச்சுக்கவே முடியும். இது கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐயோபிட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிற ஒரு லொக்கோன்னு நாங்கள் செட் பண்ணிப்போம். அந்த லொக்கை இந்த இடத்துல எங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஸ்வேர்டு மறந்தால் அந்த டைமில் அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு இமெயில் ஒன்று எட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்களால் ஸ்க்ரீன் லாக்கை எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சென்டர், இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக் செட்டிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருடைய ஃபேஸுக்கு அந்த அப்ளிகேஷன் அன்லாக் ஆகணுமோ அவங்களுடைய ஃபேஸை இந்த இடத்துல எட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவனுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன்.